மருத்துவ மேற்படிப்பில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு நடப்பாண்டிலேயே அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, விவரம் சொல்லுங்க. அதாவது கண்டிப்பாக மருத்துவ மேற்படிப்பில் ஓபிசி பிரிவினர்களுக்கு 50% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பாகவும் அதே போல எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகளும் சார்பாகவும் தனித்தனியே மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை அணுக ஒரு அறிவுறுத்தலை வழங்கி வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கு விசாரணை ஆனது நடைபெற்று வந்திருந்தது. அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த தொடர்பாக மத்திய அரசு அந்த புதிய ஒரு வழிமுறையை வந்து விரைவாக செயல்படுத்த வேண்டும் அந்த உரிய அந்த வழிவகை செய்வ வகையில் வந்து புதிய முறைகளை வந்து அமல்படுத்த உருவாக்க ஒரு உத்தரவை வந்து பிறப்பித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் தற்போது ஒரு புதிய ஒரு மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது உயர்நீதிமன்றம் அளித்த அந்த உத்தரவை இந்த ஆண்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தற்போது தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் மத்திய இது தொடர்பாக மிக விரைவில் வந்து ஒரு அந்த அவர்களுடைய விளக்கத்தை வந்து அளிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல ஓபிசி பிரிவினருக்கு அந்த 50% இடஒதுக்கீடு எந்த அளவு சாத்தியம் போன்ற பல்வேறு விளக்கங்கள் வந்து மத்திய அரசு சார்பில் கொடுக்கப்பட்டு புதிய அந்த வழிமுறைகள் வந்து உருவாக்கப்படும் என வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.